மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டசபைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த சட்டவரைவு அவசியம் என்று தேர்தல் ஆணையாளர் ஓ பி ராவத் தெரிவித்திருக்கின்றார் சில மாநிலங்களில் சட்டசபைகளின் காலத்தை குறைக்க வேண்டியிருக்கும் வேறு சில மாநிலங்களில் சட்டசபைகளின் காலத்தை நீடிக்க வேண்டியிருக்கும் இதற்கு அரசியல் யாப்பில் திருத்தம் செய்யப்பட வேண்டுமென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டு மக்களவைத் தேர்தலுடன் பதினோரு மாநிலங்களின் சட்டசபை தேர்தல்களையும் நடத்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா நேற்றைய தினம் கடிதம் எழுதியிருந்தார் அரசியல் காரணங்களுக்காகவே எதிர்க்கட்சிகள் இந்த திட்டத்தை எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த போதே சட்ட இல்லாது மக்களவை மற்றும் சட்டசபைகளுக்கு ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்த முடியாது என குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையாளர் தேவையான வாக்குப்பதிவு இயந்திரம் கையிருப்பில் உள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தேர்தல் பணிகளுக்கு கூடுதல் பணியாளர்களும் காவலுக்கு அதிகரித்த எண்ணிக்கையில் காவலர்களும் தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மாநிலங்களில் உள்ள சட்டசபைகளின் காலம் முடிவடையும் போது தேர்தல் ஆணையம் வழக்கம் போல அதன் பொறுப்புகளை நிறைவேற்றும் என்றும் தேர்தல் ஆணையாளர் ஓ பி ராவத் தெரிவித்திருக்கின்றார் அறிஞர் அண்ணாதுரையின் சமாதிக்கு அருகில் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் கருணாநிதியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்காது விட்டால் கருணாநிதியின் உடலுக்கு அருகில் தனது உடலையும் அடக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் என்று கட்சியின் செயல் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் சென்னையில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பணிமனை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற கருணாநிதியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் கட்சி கூட்டத்தில் ஸ்டாலின் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்டாலின் தலைமையில் இடம்பெற்ற அந்த கூட்டத்தில் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் கட்சி சட்டசபை உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் என எழுநூற்று ஐம்பது பேர் பங்கேற்றனர் முதலில் கருணாநிதியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியாக ஸ்டாலின் பேசும்பொழுது கருணாநிதி இல்லாமல் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்பதனை நினைத்துக்கூட பார்க்கவில்லை என தெரிவித்தார் கட்சி தலைவரை மட்டும்தான் இழந்துள்ளது தான் தலைவரையும் தந்தையும் இழந்திருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகளுடன் இடம்பெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் அண்ணாத்துறை சமாதி வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது கருணாநிதி எடுத்த முடிவு அதற்காக தமிழக முதல்வரை சந்தித்து அவரது கையை பிடித்து கெஞ்சி கேட்டதாகவும் அப்போதும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மெரினாவில் இடம் ஒதுக்க மேல் நீதிமன்ற உத்தரவு மூலம் அனுமதி கிடைத்தமையினால் பெரிய சோகத்தில் சிறிய மகிழ்ச்சி ஏற்பட்டது என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் இதேவேளை கட்சியில் உள்ள தலைவர்கள் பலர் தன்னுடன் இருப்பதாக கருணாநிதியின் மூத்த மகன் மு க அழகிரி தெரிவித்துள்ள போதிலும் இன்றைய கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பலர் ஸ்டாலின் தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் தான் காங்கிரஸ் கட்சியை திருமணம் செய்திருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார் இரண்டு நாள் பயணமாக தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் சென்றுள்ள ராகுல் காந்தி பத்திரிகை ஆசிரியர்களை இன்று சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது அவரது திருமணம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் கட்சியை திருமணம் செய்துள்ளதாக பதிலளித்தார் மத்தியில் தற்பொழுது ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் இருநூற்று முப்பது தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது எனவே நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்திய படை உறுப்பினர் ஒருவர் குறிபார்த்து சுடப்பட்டு உயிரிழந்ததை தொடர்ந்து இந்திய படையினர் நேற்றிரவு நடத்திய பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் படையினர் இரண்டு பேர் உயிரிழந்தனர் குப்வாரா மாவட்டத்தின் வடக்கில் எல்லை கடந்து இடம்பெறும் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் எல்லைக்கரையில் தமது நடவடிக்கை இடம்பெற்றதாக இந்திய பாதுகாப்பு படையின் பேச்சாளர் ஒருவர் இன்று தெரிவித்தார் திங்கட்கிழமை காலையில் பாகிஸ்தான் படையினர் குறிபார்த்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த படை உறுப்பினரான புஷ்பேந்திர சிங் கொல்லப்பட்டார் நிறுத்த விதிகளை மீறி பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் நுழைவதற்கு உதவும் வகையில் பாகிஸ்தான் படையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்த சமயத்தில் இந்திய ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தி இரண்டு பாகிஸ்தான் சிப்பாய்களை கொண்டனர் என ஸ்ரீநகரில் உள்ள இந்திய பாதுகாப்பு படை பேச்சாளர் கர்னல் ராஜேஷ் கலியா தெரிவித்திருக்கின்றார் இந்திய நாணயத்தின் பெருமதி என்றுமில்லாத அளவில் குறைந்திருக்கின்றது அமெரிக்க டாலர் ஒன்றின் பெருமதி எழுபது தசம் சைபர் எட்டு இந்திய ரூபாவாக இன்று இருந்தது இந்த ஆண்டு இந்திய ரூபா நாணயத்தின் பெறுமதியில் பத்து சதவீத வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதை இது எடுத்துக்காட்டுகின்றது இதேவேளை அமெரிக்க நாணயம் டொடருக்கு எதிராக இந்திய ரூபாவின் வரலாறு காணாத வீழ்ச்சிக்கு வெளிப்புற காரணிகள்தான் காரணம் என மத்திய அரசின் பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் சுபாஷ் சந்திரகாட் தெரிவித்திருக்கின்றார் வெளிப்புற காரணிகளில் ரூபாய் வீழ்ச்சியடைந்து வருகின்றது என்றும் அதனால் கவலைப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்